அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சொல்ல போற கதை புறநானூற்றில் வரக்கூடிய ஒரு சிறுகதை. பாண்டிய நாட்டை உக்ர பெருவழுதி அப்படின்னு ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மன்னன் புலவர்கள் எல்லாம் சபையில கூடியிருக்கும் பொழுது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி தெரியுமா? குபேரன் முதல் ஏழைகள் வரை தகுதி அடிப்படையில் வேறுபாடு இருக்கும் பொழுது அடிப்படையில் ஒற்றுமை என்பதே கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்டதும் புலவர்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாண்டிய மன்னனோட தலைமை புலவரா நக்கீரர் இருந்தாரு. நக்கீரரை பத்தி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சிவபெருமானையே கேள்வி கேட்டவர். பாண்டிய மன்னன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இருப்பாரா? நக்கீரர் சொன்னாரு, இந்த உலகத்துல எல்லாருமே சமமா தான் படைக்கப்படுறாங்க. ஏற்றத்தாழ்வு எல்லாம் பாக்குறவங்களோட பார்வையில தான் இருக்கு. ஆழமா பார்த்தோம்னா எல்லாருமே சமம்தான் அப்படின்னு சொன்னாரு. பாண்டிய மன்னன் சொன்னாங்க, நக்கீரரே, நீங்க சொல்ற பதில் வந்து மகிழ்வா தான் இருக்கு, ஆனா நீங்க எனக்கு இதை விளக்கி காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நக்கீரர் சொன்னாங்க, விளக்கி காட்டுறது என்ன, நான் நிரூபிச்சு கூட காமிக்கிறேன், ஆனா அதுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு நாள் இந்த அரண்மனை இந்த நகரத்தை விட்டுட்டு என் கூட வரணும் அப்படின்னு சொன்னாங்க. மன்னன் உடனே, ஒரு நாளா, அதுவும் இந்த அரண்மனை நகரத்தை எல்லாம் விட்டுட்டா, அப்படி நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நக்கீரர் சொன்னாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பொதியமலை காட்டுக்கு போக போறோம்னு சொன்னாங்க. வாழ்க்கையோட அடிப்படை உண்மை என்ன? மூலிகையா மலையில கிடைக்கிறதுக்கு அப்படின்னு மன்னன் கேட்டாரு. நக்கீரர் சொன்னாரு, உடம்புக்கான மூலிகை மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கான மூலிகையும் மலையில கிடைக்கும் அப்படின்னாரு. மன்னன் உடனே, சரி, எனக்கு வாழ்க்கையோட உண்மை தத்துவம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் கூட நான் அவங்க கூட மலைக்கு வரேன் அப்படின்னாரு. நக்கீரரும் பாண்டிய மன்னனும் ஒரு சாதாரண உடையில பொதியமலை காட்ட நோக்கி நகர்ந்தாங்க. அங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில ஒரு வேடன் வந்து பறவைகளுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக வலைய விரிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அத வந்து நக்கீரர் வந்து பாண்டிய மன்னனை கூப்பிட்டு காமிச்சாங்க. அப்ப நான் பாண்டிய மன்னன் கேட்டாங்க, வேடன் பறவைகளை பிடிப்பதற்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நக்கீரர் அவரை பார்த்து ஒரு பொன் சிரிப்பை சிரிச்சுட்டு அப்படியே நகர்ந்து போனாங்க. நக்கீரர் வேடன் பக்கத்துல போயிட்டு, ஏன்பா நீ இந்த பாட்டம் பறவைகள் எல்லாம் வேட்டையாடுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த வேடன் சொன்னாங்க, ஐயா, இது என்னோட குலத்தொழில், இதை விட்டா எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நக்கீரர் மன்னரை பார்த்து சிரிச்சார். நக்கீரரும் மன்னரும் நடந்து போனாங்க. மன்னர் நக்கீரரை பார்த்து கேட்டாரு, வேடன் சொன்ன பதிலுக்கு எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டார். நக்கீரர் உடனே, மன்னா, உங்களுக்கும் அந்த வேடனுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு கேட்டார். மன்னன் உடனே, நான் ஒரு பேரரசன், அவன் ஒரு காட்டு வேடன், படிக்காதவன், நாகரிகம் இல்லாதவன், அவனுக்கும் எனக்கும் எப்படி ஒத்துமை இருக்கும் அப்படின்னாரு. நக்கீரர் உடனே, நீங்களும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன், அந்த வேடனும் ஒரு மனுஷன், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னாரு. மன்னன் உடனே யோசிச்சுட்டு, சரி, அவனையும் ஒரு மனுஷன் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. மன்னா, உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் இந்த வேடனுக்கும் உயிர் வாழ உணவும் மானத்தை மறைக்க உடையும் அவசியம் தானே என்றார். அதுக்கு மன்னன் சொன்னாங்க, ஆமா, அவசியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நக்கீரர் கேட்டாங்க, உங்களுக்கும் எனக்கும் இந்த வேடனுக்கும் உடல் உறுப்புகள்ல ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பாண்டியன் மன்னன் சொன்னாங்க, இல்ல, இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடலமைப்பை தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்வத்திலையும் பதவியிலையும் உங்களுக்கும் அந்த வேடனுக்கும் வேறுபாடு இருக்கலாம், ஆனா அந்த செல்வத்தை வேற்றுமை காட்டும் கருவியா கடவுள் உங்களுக்கு தரல. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த செல்வத்தை கடவுள் உங்களுக்கு தந்திருக்காரு. அதை நீங்க அனுபவிக்க முடியாது. அப்படியே நீங்க அனுபவிச்சாலும் உங்ககிட்ட அது நிலைக்காது. மன்னா, உலகத்தையே ஆளும் பேரரசனுக்கும் உணவுக்காக வேட்டையாடுற வேடனுக்கும் அடிப்படை ஒன்றுதான், உணவும் உடையும் என்று நக்கீரர் சொல்லி முடிச்சாங்க. இதை கேட்டதும் பாண்டிய மன்னன் உக்ர பெருவழுதி நக்கீரரை பார்த்து கை கூப்பி வணங்கினாங்க. உலக வாழ்க்கையில உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படிச்சவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, இப்படி எந்த வேறுபாடும் படைச்சவன் வைக்கல, எல்லாமே நம்மளோட பார்வையில தான் இருக்கு. அனைவரையும் ஒன்றாக பார்ப்போம், சமமாக மதிப்போம். நன்றி.